வணக்கம். பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரில் 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். டெய்லி லைவ் மார்க்கெட்டில் நமக்கு ஒரு கால் ஜென்ரேட் ஆகிட்டு அந்த கால் வச்சு நீங்கள் ஈஸியாக ட்ரேட் பண்ணலான்னா எப்படி இருக்கும்? ஸோ இந்த சார்ட்டில் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகிட்டு வரும். இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா நவம்பர் 1, ஒரு நியூ மந்தில் ஒரு நியூ டேன்னு கூட சொல்லலாம். ஸோ ப்ரீவியஸ் டே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பையிங் மொமெண்டமில் ஃபினிஷ் ஆனதுனால க்ரீன் கலர் கேண்டில்ஸ் நமக்கு வந்து ஷோ ஆகுது. ஒன்ஸ் மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகையில் கேண்டிலுடைய கலர் சேஞ்ச் ஆகும். இப்போ 12 PM அப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுது. ஸோ ரெட் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு செல் அட் 41,741 அப்படின்ட்டு நமக்கு என்ட்ரி பாயிண்ட் வந்து கிடச்சிருக்கு. கேண்டிலுடைய ஓப்பன் பாயிண்ட் தான் என்ட்ரி பாயிண்ட். அந்த ஸ்ட்ரைட் ஒயிட் கலர் லைன் தான் என்ட்ரி பாயிண்ட்க்குரிய லைன். கீழே இருக்க ரெட் கலர் லைன் டார்கெட் லைன், மேலே இருக்க லைன் ஸ்டாப்லாஸ் லைன். ஸோ நமக்கு பைக்கால் வரையில் மேலே டார்கெட் லைன் இருந்துச்சு. ஒன்ஸ் செல் கால் சேஞ்ச் ஆனோன்னா கீழே டார்கெட் லைன் சேஞ்ச் ஆயிருக்கு. எப்போல்லாம் மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் மாறுதோ அப்போல்லாம் நமக்கு கேண்டிலுடைய கலர் சேஞ்ச் பண்ணி இன்னும் என்ட்ரி எங்கே எடுக்கலாம், டார்கெட் எங்கே எய்ம் பண்ணலாம், ஸ்டாப்லாஸ் எங்கே வச்சுக்கலான்னு லைவ் மார்க்கெட்டில் ஆட்டோமேட்டிக்காகவே கால்ஸ் வந்து ஜெனரேட் ஆகிட்டு வரும். டெய்லி ஜஸ்ட் இந்த சார்ட் ஓப்பன் பண்ணி பார்க்க தான் போகிறீங்க. சும்மா அந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்களா, அதே மாதிரி சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறீங்க. அதில் ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் வரும். அந்த கால்ஸை பார்த்து வெறும் ஆர்டர் மட்டும்தான் போட போகிறீங்க. அதுவும் மேனுவல் ட்ரேடிங்கும் பண்ணிக்கலாம், ஆட்டோ ட்ரேடிங்கும் இதில் ஒரு பாசிபிளான விஷயந்தான். இப்போதைக்கு ஒரு செல் கால் ஜென்ரேட் ஆயிருக்கு. இந்த கால்னுடைய மொமெண்டம் எப்படி போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். செல் கால் ஜென்ரேட் ஆனது பார்த்திங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா என்ட்ரி பாயிண்ட் கிட்டக்க ட்ரேடிங் போச்சு. அடுத்து கண்டினியூஸாக ஸ்லோவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டவுன் சைட் மொமெண்டம். அந்த டவுன் சைட் மொமெண்டமில் இப்போ நமக்கு பாருங்கள் ஃபஸ்ட் டாரட் ரேஞ்ச் வந்து பிரேக் அவுட் பண்ணுது. செகண்ட் டாரட் ரேஞ்சும் ரொம்ப ஈஸியாகவே வந்து பிரேக் அவுட் ஆச்சு. ஒரு 200 பாயிண்ட்டுக்கு மேலே பார்த்திங்கன்னா நமக்கு மொமெண்டம் வந்து கொடுத்துருக்கு. ஃபஸ்ட் டாரட் அச்சீவ் பண்ணும்போதே நமக்கு 100 பாயிண்ட் கிடச்சிது. இப்போ செகண்ட் டாரட் அப்போ மோர் தேன் 210 பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா ரீச் அவுட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இன்றைக்கி நமக்கு ஒரு லைவ் மார்க்கெட்டில் நவம்பர் 1 ஒரு 1ஆம் தேதியில் நமக்கு கிடச்ச ஒரு ஃபஸ்ட்டு கால் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃப்ரெஷ்ஷான கால் நல்லாவே டார்கெட்ஸை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. இதை நீங்கள் ஆப்ஷனில் வச்சும் ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணிக்க முடியும், ஃப்யூச்சரில் வச்சும் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இது சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா டெய்லி சும்மா அந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி தான் வந்து பார்க்க போகிறீங்க. அதுவே உங்களுக்கு ட்ரெண்ட் மாறையில் கேண்டில் கலரை மாற்றிட்டு என்ட்ரி எங்கே எடுக்கலாம், டார்கெட் எங்கே எய்ம் பண்ணலாம், ஸ்டாப்லாஸ் எங்கே வச்சுக்கலான்னு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு சப்போர்ட்டிங் டூலாக இருந்து உங்களுடைய இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு நல்லாவே வந்து ஹெல்ப் பண்ணும். இந்த டூல் உங்களுக்கு வேணும், இந்த சார்ட் உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க. தேங்க்யூ.